Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து ஒரு கிளாஸ் பெயிண்டிங் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு வேஸ்டான வாட்ச் வந்து எடுத்திருக்கேன். அந்த கிளாஸில் தான் நான் பெயிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் வந்து எந்த கிளாஸ் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் வந்து வரும். இப்போ வந்து இந்த கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 6 கலர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு அவுட்லைனர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ப்ரௌனு, பிங்க், க்ரீன் இந்த மாதிரி ஒரு 6 கலர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம இந்த கிளாஸ் பெயிண்டிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ வந்து நான் ஒரு பீகாக் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு பேப்பரில். இதை வந்து நான் பின்னாடி ஒட்டிட்டு தான் நான் அவுட்லைன் வந்து பண்ண போகிறேன். நீங்கள் வந்து அப்படியே வரைவீங்க, கரெக்டாக வரைவீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே அந்த கிளாஸ் மேலே கூட நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீகாக்கு வந்து நான் பின்னாடி வந்து ஒட்டிக்கிறேன். இந்த வாட்ச் பின்னாடி அப்படியே திருப்பிட்டு வந்து டபுள் சைட் செலோ டேப்பை வச்சு ஒட்டிக்கிறேன். நீங்கள் தப்பாக வரைவீங்க, கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் வரைய மாட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம ஈஸியாக அழிச்சு அழிச்சு நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக் விடுவோம். அதுக்காக இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து அதை அப்படியே டபுள் சைட் செலோ டேப் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ வந்து ஒட்டி எடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து இந்த பிளாக் கலர் அவுட்லைனர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து அவுட்லைன் வந்து பண்ண போகிறோம். இதிலே வந்து ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க. அந்த மூடி இந்த மேலே உள்ளதை வந்து கலட்டிட்டு அந்த மூடியை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீகாக் ஃபுல்லாகவே நம்ம வந்து அவுட்லைன் பண்ணிட்டோம். இப்போ பின்னாடி உள்ள பேப்பரை வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பீகாக் வந்து ஒரு ட்ரீ மேலே நிற்கிற மாதிரி வந்து நான் பண்ண போகிறேன். மறுபடியும் வந்து இந்த மேலேயே வந்து நான் அவுட்லைன் வந்து பண்ண போகிறேன். நான் வந்து வரைஞ்சிலாம் எடுக்கலை, இதுக்கு வந்து சும்மா நான் அப்படியே வந்து தான் ட்ரை பண்ணி வரைய போகிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த ஃபுல்லாகவே கிளாஸ் பண்ணி ஃபுல்லாகவே நம்ம வந்து என்ன வேணாலும் நம்ம வந்து வரைஞ்சி எடுக்கலாம். என்ன வரைஞ்சி எடுத்தால் ரொம்பவே அழகாக வந்து வரும். இப்போ நான் பூ இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து வரைஞ்சி இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே நம்ம வரைஞ்சி எடுத்தாச்சு. நம்ம வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம். அதாவது உள்ளே வந்து ப்ளூ கலர் வச்சு நான் வந்து உள்ளே பீகாக் வந்து கலர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு மாதிரி தண்ணி மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். அதை வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து கலர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து நான் வந்து க்ரீன் கலர் வந்து பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஆனால் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக வந்து இருக்கும். கடைசியில் வீடியோ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே க்ரீன் கலர் வந்து பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கலர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து பின்னாடி அழகாக இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு ஒயிட் கலர் பேப்பரை வந்து ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு கிளாஸ் பெயிண்டிங் வந்து முடிஞ்சிச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.